हेलो स्टूडेंट्स, सो वेलकम टू फिजिक्स विद एकेजी। सो इन्हीं नम्बर पाक पोरो टॉपिक वंदे द इलेक्ट्रिक फील्ड ड्यू टू एन इलेक्ट्रिक डाइपोल अट ए पॉइंट ऑन एक्सल लाइन। अब नम्बर इन्ना पन्ना ओर एक्सल लाइन ला इलेक्ट्रिक फील्ड कंडुपिडिकनो। अब ओर एक्सल लाइन इलेक्ट्रिक फील्ड कंडुपिडिकना द इलेक्ट्रिक चार्ज इरुक्किया अदिन चार्ज एडुक्कनो डाइपोल एडुक्कनो। फर्स्ट डाइपोल अना एन्ना द टू ईक्वल अंड ऑपोजिट चार्जस् ए सेपरेट ए स्मॉल डिस्टेंस इज कॉल्ड எலக்ட்ரிக் டைபோல். இப்போ பாருங்கள், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஓகேவா? திஸ் இஸ் எ நெகட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் சம் டிஸ்டன்ஸு செப்பரேட் ஆகிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்னது? டூ ஏ. இப்போ இந்த சார்ஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக ஒன் யூனிட் ஆஃப் நெகட்டிவ், இது பார்த்தோம்னா என்ன இருக்கும்? ஒன் யூனிட் ஆஃப் பாசிட்டிவாக இருக்கும், சரியா? அப்போ இங்கே நம்பர் பார்த்தோம்னா இங்கே ஒன் இருக்குது, இங்கே ஒன் இருக்கா? சப்போஸ் இங்கே டூ மைனஸாக இருந்தால் இங்கே டூ ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே த்ரீ மைனஸாக இருந்தால் இங்கே த்ரீ ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இங்கே மேக்னிடியூட் சேம் பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட், திஸ் இஸ் கால்டு டைபோல், ஓகேவா? அப்போ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் டூ ஏன்னு சொன்னாலே, இதோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஆக்சஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ஏ. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? டூ ஏ. இது டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவாக இருந்தால், இதோட எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். திஸ் இஸ் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இதோட ஃபீல்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இதோட ஃபீல்டு லைன்ஸ் இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நெகட்டிவாக இருந்தால் இன்னோட வரும், பாசிட்டிவாக இருந்தால் அவுட்டோட வரும். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஓகே? இந்த டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு சிங்கிள் சார்ஜில் நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ஈஸி, பட் ஒரு நம்ம ஒரு டைப்போலை ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு டைப்போலை இங்கே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் சார்ஜ், ஓகே? இஸ் அ பாயிண்ட் சார்ஜ், அதனால் ஒரு ஸ்பியர். திஸ் சார்ஜ் இஸ் மைனஸ் கியூ. இதுக்கு நியர் அனதர் சார்ஜ், இது ஸ்பியர், இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் அ டூ ஏ டிஸ்டன்ஸ், ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து சி, இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் வந்து ஓ பாயிண்ட். இந்த ஓ பாயிண்ட்லேருந்து இந்த சி பாயிண்ட்டுக்கு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ஆர். ஓ பாயிண்ட் டு சி பாயிண்ட் டிஸ்டன்ஸ்னு ஆர். இந்த ஏ பாயிண்ட்லேருந்து பாருங்கள், இந்த ஏ பாயிண்ட்லேருந்து ஓ பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ. இந்த பி பாயிண்ட்லேருந்து இந்த ஓ பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸும் ஸ்மால் ஏ. டோட்டல் டிஸ்டன்ஸ் டூ ஏ. இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அவுட்டோட இருக்கும், கரெக்டாக? எப்படி இருக்கும்? அவுட்டோட இருக்கும். அப்போ இந்த சி பாயிண்ட்லேருந்து இங்கே எப்படி இருக்கும் லைன்ஸ்? எப்படி இருக்கும்? அவுட்டோட இருக்கும். இது வந்து நம்ம இ ஆஃப் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், ஓகேவா? இ ஆஃப் ப்ளஸ். நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும்? இந்த சார்ஜ் இல்லையனா இங்கே இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறப்ப இங்கே எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இன்வர்டாக இருக்கும். திஸ் இஸ் இ ஆஃப் மைனஸ், ஓகேவா? இப்போ இங்கே ஒரு மூமெண்ட் உருவாகும். அந்த மூமெண்ட்டோட டைரக்ஷன் நான் இங்கே போட்டுக்கிறேன் பி. பி என்ன? எலக்ட்ரிக்கல் டைபோல் மூமெண்ட்டம். இந்த மூமெண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இட்ஸ் எ பி வெக்டர், ஓகேவா? இப்போ நம்ம ஓவனாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதோட ஃபீல்டு கண்டுபிடிக்கணும், இதோட ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம், சரியா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றப்ப ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட். எங்கள் பாயிண்ட்? எந்த பாயிண்டில்? சி பாயிண்ட்டில் கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எந்த சார்ஜுனா இஸ் டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜ். என்ன சார்ஜு? ப்ளஸ் கியூ சார்ஜ் பேஸ் பண்ணி சி பாயிண்ட்டை என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள். இந்த இ வெக்டர் ஈக்குவல் ஃபார்முலா 1/4πε0. நான் மேக்னிடியூட் மட்டும் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? இந்த இ இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை ஆர் ஸ்கொயர். இது எந்த ஃபார்முலா வந்துனா கூலம்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும். அப்போ இ ஈக்குவல் ஃபார்முலா F/Q0 வரும். அது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், சரியா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இதை இயோட ஃபார்முலா இதுதான். இப்போ நம்ம இங்கே இதை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இ ஆஃப் ப்ளஸ், இ ஆஃப் ப்ளஸ் வெக்டரிக்கல் ஃபார்முலா இந்த 1/4πε0. இங்கே இருக்குது சார்ஜ்னா சார்ஜ் கியூ சார்ஜ், ஓகேவா? ஆர்னா இங்கே டிஸ்டன்ஸ்.
அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக எந்த டிஸ்டன்ஸ் இல்லை நம்மளுக்கு, ஆக்சுவலாக எந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, இது த டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம் நம்மளுக்கு, நம்ம என்ன சொல்லலாம், பிசி ஸ்கொயர்னு சொல்லலாம். கரெக்டாக பி இருந்து சி பாயிண்ட்டு தான் என்ன இருக்குது நம்மளுக்கு, என்ன இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்குது, எதுக்கு, ப்ளஸ் கியூ சார்ஜ்க்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னென்ன, வாட் இஸ் பிசி. அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸ்ப்பா, ஏ. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். எப்படி, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ டோட்டலாக பாருங்கள், இந்த ஓசி இருக்கு இல்லையா, இந்த ஓசி எதுக்கு ஈக்குவல், இந்த ஓசி எதுக்கு ஈக்குவல், இந்த ஓபியும் பாருங்கள், இந்த ஓபியும் ப்ளஸ் இந்த பிசியும் ஆட் பண்ணால் ஓசிக்கு ஈக்குவலாக, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓசி. ஓகேவா, இது இந்த ஓசி எப்படி ஆட் பண்ணோம், இங்கேருந்து இந்த பாயிண்ட் எப்படி ஆட் பண்ணோம், இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ண தானே ஈக்குவல். எனக்கு என்ன வேணும், பிசி தான் வேணும். அப்போ பிசி வேணும்னா இது இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கு, அப்போ என்ன ஆகும், அப்போ பிசி ஈக்குவல் ஃபார்ம்ல என்ன, ஓசி மைனஸ் ஓபி. கரெக்டா, அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ ஓசி, வாட் இஸ் அ ஓசி, ஆர் மைனஸ் ஓபி என்னென்ன, ஏ. அப்போ என்ன வரும், ஆர் மைனஸ் ஏ. அப்போ பாருங்கள், இந்த இ ஆஃப் ப்ளஸ் வெக்டர் ஈக்குவல் ஃபார்ம்லா, இந்த 1/4 எப்சிலன் நாட் த க்யூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். நம்ம பாருங்கள், வெக்டரில் போட்டிருக்கோம், அப்போ வெக்டர் போடணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, அவுட்வோட இருக்கா. அப்போ இதோட யூனிட் வெக்டர் என்ன வரும், பி கேப். இங்கே என்ன வரும், பி கேப். இது வந்து ப்ளஸ் பி கேப், ஏன்னா டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷனும் இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, அதனால் யூனிட் வெக்டர் பாசிட்டிவ். ஓகேவா, இது இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இப்போ செகண்ட் கண்டுபிடிக்கணும், எது, எலக்ட்ரிக் ஃபீல்டு, இஎஃப்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேப்பா, அட்டிய பாயிண்ட்டு எங்கே, சி. எது எந்த எந்த சார்ஜ், டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள், த இ ஆஃப் நெகட்டிவ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு த 1/4 எப்சிலன் நாட் க்யூ பை இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஏ டு சி, ஏ டு சி. அப்போ என்ன வரும், ஏசி ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இது எடுத்துருங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நிமிஷம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இது ரெண்டுமே ஆட் பண்ணும் அவ்வளோதானே. அப்போ என்ன வரும், அப்போ ஏசி எதுக்கு ஈக்குவல், ஆர் ப்ளஸ் ஏ. புரியுதா, இது டைரெக்டாக போட்டுட்டேன், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணோம். ஓகேவா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் அது இ ஆஃப் மைனஸ் வெக்டர் ஈக்குவல் டு 1/4 எப்சிலன் நாட் க்யூ பை ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம யூனிட் வெக்டர் போடணும் ரெண்டுத்துக்குமே. அப்போ யூனிட் வெக்டர் போடுறப்ப பாருங்கள், இ ஆஃப் மைனஸ், இ ஆஃப் மைனஸோட வெக்டர் எப்படி இருக்குது, இன் இப்படி இருக்குது டைரக்ஷன். ஆனால் பி வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் யூனிட் வெக்டர் இஸ் மைனஸ் ஆஃப் பி கேப். ஓகேவா, அப்போ இங்கே ஒன்றா வரும், பி கேப், இந்த மைனஸ் இங்கே போட்டோம்னா இங்கே மைனஸ் ஆஃப் 1/4 சொன்னால் க்யூ பை ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, என்ன பண்ணோம், டோட்டலாக ஆட் பண்ணோம். நான் இதை எடுத்துட்றேன், இப்போ இதை வச்சிடலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். திஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நான் இ ஆஃப் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ இ ஆஃப் டோட்டல் வெக்டர் ஈக்குவல் ஃபார்முலா, இப்போ இ ஒன் வெக்டர் ப்ளஸ் த இ டூ வெக்டர். அப்போ நெக்ஸ்ட்டு, இந்த இ ஆஃப் டோட்டல் வெக்டர் ஈக்குவல் டு வாட் இஸ் த இ ஒன் வெக்டர் இருக்கு இல்லையா, என்ன வேல்யூ, 1/4 எஃப்ஸ் நாட் த க்யூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப். ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 1/4 எஃப்ஸ் நாட் என்ன இருக்குது, ஸோ க்யூ பை ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப். இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். எப்படின்னா காமன் எடுக்கலாம் பாருங்கள், இங்கேயும் 1/4 எஃப்ஸ் நாட் இருக்குது, இங்கேயும் 1/4 எஃப்ஸ் நாட் இருக்குது, இதுவும் க்யூ தான், இதுவும் க்யூ தான். அப்போ காமன் எடுத்துடலாம், அப்போ க்யூ பை 4/5 எஃப்ஸ் நாட் காமன் எடுத்துருங்க. ஸோ 1/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/r ப்ளஸ் த ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிட்டு பி கேப் இங்கே போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் க்யூ பை 4/5 எஃப்ஸ் நாட், நெக்ஸ்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா,
இது பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணோம் பி கேப் ஓகேவா நெக்ஸ்ட்டு த க்யூ பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர் மைனஸ் இது அப்படி இருக்கட்டும் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஆர் ஓகேவா இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் எ பி கேப் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் உள்ள கொண்டு போகலாம் ஸோ க்யூ பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர் மைனஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர் ஓகே இஸ் எ பி கேப் டினாமினேட்டரில் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ நம்ம எழுதிக்கலாம் இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது ரிமைனிங் பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு ஸோ க்யூ பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் ஓகேவா இங்கே டூ ஆர் ஏ இருக்குது அங்கும் டூ ஆர் ஏ இருக்குது அப்போ டூ ஏஆர் ப்ளஸ் டூ ஏஆர் பை என்ன வரும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் அ பி கேப் ஓகே நெக்ஸ்ட் தேர் ஃபோர் க்யூ பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் என்ன வரும் டோட்டலாக ஃபோர் ஏஆர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் பி கேப் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் எப்படி எழுத பாருங்கள் ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் இந்த க்யூ அங்கே கொண்டு போகலாம் அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் டூ இன்ட்டு க்யூ ஓகே ஏ இன்ட்டு ஆர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப் புரியுதா டூ டூ சார் ஃபோர் இந்த க்யூ இங்கே எழுதியிருக்கேன் ஏ இங்கே இருக்க ஆர் வெளியே எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா இந்த பி வெக்டரோட ஃபார்முலா பார்த்தோம்னா என்ன ஃபார்முலா டூ க்யூ ஏ பி கேப் திஸ் அ ஃபார்முலா அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும் ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸோ ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் இது அப்ளை பண்ணால் என்ன ஆகும் பி வெக்டர் ஆகும் அப்போ பி வெக்டர் இன்ட்டு ஆர்னு ஆகும் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா அப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் ஓகேவா டிஸ்டன்ஸ் வந்து டூ ஏன்னு சொன்னோம் அப்போ இது ஆஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இது ஆஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஓகேவா டூ ஏவே பார்த்தா ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் இந்த டூ ஏவே ரொம்ப ஸ்மால்ன்றப்ப ஏஎஸ் ரொம்ப ஸ்மால் அப்போ ஆரோட கம்பேர் பண்ணுறப்ப ஏஎஸ் வெரி ஸ்மால் ஸோ இந்த ஏ நான் என்ன பண்ணுறேன் நெக்லெக்ட் பண்ணுறேன் ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா இது நெக்லெக்ட் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் பி வெக்டர் இன்ட்டு ஆர் பை ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ நேர்ச்சி என்ன பண்ணிட்டோம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்போ என்ன ஆகும் ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் பி வெக்டர் இன்ட்டு ஆர் பை ஆர் பவர் ஃபோர் இந்த ஆருக்கும் ஆர் பவர் ஃபோர் கேன்சல்னால் த்ரீ வந்துடும் அப்போ ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சிலன் நாட் த பி வெக்டர் பை ஆர் க்யூப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும் எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும் டைபோல் மூமெண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்போ டைபோல் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஓகே ஒரு வாட்டி எழுதி பாருங்கள் ஈஸியாக புரியும் தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்